ஹலோ வணக்கம். இந்த வருஷம் ஆகஸ்ட் வர்ற ஞாயிற்றுக்கிழமை 72 பூங்காக்கள்ல குட் சமரிட்டன் அண்ட் கோல்டன் அவரை விட்டுன்னு விழிப்புணர்வு பணிகள் பண்ண போறோம். அதுல கோர்ஸ் நீங்க தான் அந்த பார்க்கோட லீடா, ஈவெண்டோட கோஆர்டினேட்டரா இருக்க போறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க வந்து ஒரு 20 பேரை முன்னால நின்று லீட் பண்ண போறீங்க. பொதுவா தலமும் களமும் காலமும் எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கிறது. இந்த சமயத்தை பயன்படுத்தி நீங்க உங்க திறமைய வளர்த்துக்கிறதுக்காக முன்வந்திருக்கீங்க. அதுக்காக தான் அந்த வாழ்த்துக்கள். உங்களோட ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஈவெண்ட் ஆரம்பத்துல இருந்து நிறைவு வரைக்கும் நீங்க அதை கண்காணிச்சு ரன் பண்ண போறீங்க. எப்படி நம்ம கண்காணிக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு வாலண்டியர்ஸ் லிஸ்ட் வந்து சனிக்கிழமைக்குள்ள வரும். இல்ல அப்கோர்ஸ் உங்களுக்காக ஏற்கனவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அவங்க எல்லாரையும் 4 மணிக்கு வர சொல்லிருங்க. கோல்டன் அவருக்காக ஒரு லீடு அசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவரையும் கால் பண்ணி 4 மணிக்கு வர சொல்லிருங்க. மயங்க யாருக்காவது உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவரையும் 4 மணிக்கு வர சொல்லிருங்க. சனிக்கிழமை இரவு இல்லை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள உங்களுக்கான கிட்டு, இந்த பேனர், பிளக்கார்டு, பிக் நோட்டீஸு, கேப்பு, பிஸ்கட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் இருக்கிற கிட்டு வந்து உங்களுக்கு வந்திருக்கும். வரலனாலும் உடனே அந்த கன்சர்ன் மெட்டீரியல் டீமுக்கு கால் பண்ணி அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 4 மணிக்கு நீங்கள் உள்ளார போனோம்னா அந்த மெட்டீரியல், அந்த மெட்டீரியலில் பர்மிஷன் லெட்டர் இருக்கும். பர்மிஷன் லெட்டராக அங்கோட செக்யூரிட்டியோ இல்லை வேறு யாருக்கும் காமிச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கு சென்னை கார்பரேஷனில் கமிஷனர்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கோம். 4:30 6:30 வரைக்கும் நாங்கள் அந்த கேம்பெயின் பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்திருக்கேன். உள்ளார போனதும் ஒரு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் ஒரு இடம் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கிறதா பார்த்துக்கோங்க. ஒரு 20-30 பேர் நிற்கிற மாதிரி ஒரு இடமா பார்த்துக்கோங்க. மைக் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைக் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடுங்க. அவரை கோல்டன் அவருக்கு உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அவரை கோல்டன் அவருக்கான ப்ரிப்பேர் பண்ண சொல்லிக்கோங்க. அப்கோர்ஸ் ரெண்டுத்தையும் நீங்க தான் பார்க்க போறீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் ஸ்கெட்யூலை ரெடி பண்ணிக்கோங்க. எதாவது என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் 4:30 நான் ஒரு நாளைகள் 4:20 நம்ம வாலண்டியர்ஸ் ஒரு 4 பேரை கூப்பிட்டு அந்த பேனர்ஸை வரிசையா அப்படி பிடிச்சி நிற்க சொல்லுங்க. ஸோ மேடை மாதிரி உங்களுக்கு முன்னால் இருக்கும். மைம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நண்பர்கள் எல்லாத்தையும் விட்டு பப்ளிக்க கூப்பிட்டு இங்க மாதிரி உயிர் காக்கிறதுக்கான பயிற்சி முறைகளை, அதுக்கான சட்டத்திட்டங்களை இப்போ நாங்கள் சொல்ல போறோம். நீங்க அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கல இருக்கிற மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய பப்ளிக்கை நீங்க இன்வால்வ் பண்ணிக்கோங்க. மைம் இல்லை அப்படின்னா நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாரையும் போய் கூப்பிட்டு வர சொல்லுங்க. யாரும் வரனால பிரச்சனை இல்லை. முதல்ல நம்ம வாலண்டியர்ஸ் நம்மளை நம்பி வந்துருக்கிய அந்த ஒரு 15-20 பேர் தான் முதல் முக்கியம். அதனால அவங்கள அந்த பேனருக்கு ஆப்போசிட்ல ரவுண்டா நிக்க சொல்லிடுங்க. ஸோ உங்களுக்கு மேடையும் ரெடி ஆயிடுச்சு, ஆப்போசிட் ஆடியன்ஸும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். இந்த ரோல் நீங்க தான் பண்ண போறீங்க. முதல்ல உங்களுக்கு வெல்கம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு 5 ஆகஸ்ட் அன்னைக்கு இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ அனைவருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்வாழ்த்துக்கள் கூறினதோட சில நல்ல விஷயங்களை அடுத்த சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக வந்துருக்கூடிய உங்களுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டிராஃபிக் பற்றி இன்னைக்கு ஏன் வந்து டிராஃபிக் முக்கியமாக தேவைப்படுது, டிராஃபிக் அவேர்னஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, ஒரு நாளைக்கு 649 பேர் வந்து ரோட் ஆக்சிடென்ட்ல இந்தியாவில் இறந்து போகிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டுமே போன வருஷத்தில் 800 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 1 மணி நேரத்தில் 26 பேர் இறந்து போகிறாங்க. டெய்லி பேப்பரில் இது வந்துக்கிட்டே இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்கனவே நீங்கள் ட்ரைனிங்கில் பார்த்துருப்பீங்க. அந்த ஹெல்மெட் பற்றி, சீட் பெல்ட் பற்றி, தண்ணி அடிச்சவங்க பற்றிலாம் சொல்லியிருக்கோம். இந்த செய்தியை சொல்லிட்டு இன்றிலிருந்து நாம் உறுதி எடுத்துப்போம், வாழ்நாள் நிமிஷம் சாலை விதிகளை கடைபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதோட கூட தொடர்ந்து 5 ஆண்டுகளாக சென்னை முழுசும் இந்த கேம்பெயினை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இது போல கலப்பணி செஞ்சுதான் நாம நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வணக்கம் செலுத்த போறோம். அதனாலதான் நம்ம கூடியிருக்கோம். இப்போ கோல்டன் அவர் பத்தி பார்க்க போறோம். கோல்டன் அவர் குட் சமரிட்டன் ஆக்ட்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும். பொதுவாக ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடக்கிறார் அப்படின்னா 2016 முன்னால வரைக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். அங்க இருக்கிற பப்ளிக்லயே வந்து நீங்க ரோட்ல யாராவது விழுந்து கிடக்கிறாருன்னா என்ன பண்ண போறோம், என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், எங்களுக்கு போலீஸ் பயம் இருக்கும் அப்படின்பாங்க. சில பேர் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. நாங்கள் ஆமா அப்படிதான் நடக்குது. ஆனா உயிர் காப்பாத்துறதுக்கு நீங்க பக்கத்துல போய் நின்று வேலை செய்ய முடியும்னா கவர்மெண்ட், அதாவது அரசாங்கம், உச்ச நீதிமன்றம் உங்க பக்கத்துல இருக்கும். ஏன்னா 30 மார்ச் 2016 சுப்ரீம் கோர்ட் ஒரு நேரேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எய்டுக்காகவோ கோல்டன் அவர் சொல்லக்கூடிய உயிர் காக்கிற மருத்துவத்தை பண்றதுக்காக நீங்க முன்னு வரலாம், உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணப்படாது. இரண்டாவதாக பக்கத்துல கூட எந்த மருத்துவமனையிலையும் முதலுதவி உங்களுக்கு வழங்கப்படணும், மறுக்க கூடாதுன்றது. அதுக்கு அடுத்தபடியாக பைசா உங்கள்கிட்டயோ இதை விக்டிம்கிட்டயோ வாங்க கூடாதுன்றது. அதுக்கு அடுத்தபடியா நீங்க போய் ஹெல்ப் பண்ணதுக்காக
உங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து மருத்துவமனையிலையும் கொடுக்கணும் அவசியம் இல்லை, போலீஸ்லையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு ஒன்னே ஒன்று நீங்கள் பண்ண வேண்டியது, ஒரு வீடியோ மட்டும் எடுக்கணும். அந்த கோல்டன் அவரில் நீங்கள் பயிற்சி பண்ணலாம், ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இந்த விஷயங்களை தான் அவங்களுக்கு சொல்ல போகிறோம். உங்களுக்கு அன்னைக்கு ட்ரைனிங்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கோல்டன் குட் சமரிட்டன் ஆக்ட். இந்த குட் சமரிட்டன் ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னா 30 மார்ச் 2016. பிட் நோட்டீஸ்ல இந்த விவரங்கள் இருக்கும், இதை நீங்கள் தைரியமா சொல்லுங்க. இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி எங்கேயாவது ஹெல்ப் பண்ண போற சமயத்துல உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா இந்த பிட் நோட்டீஸோட நம்பர் கூப்பிடுங்க. ஒன்னு. ரெண்டாவது, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிருக்கீங்க, அங்க வந்து பணம் கேட்கறாங்க அப்படின்னா, பில்லுல நீங்க ஃபர்ஸ்ட் எய்டுக்காக, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக நான் பணம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி மட்டும் பில்லு தருவீங்கன்னு கேட்டுட்டு பணம் கேட்டேன். இது இருந்தா நம்ம திரும்ப அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணி நம்மளால வாங்க முடியும். பொதுவா எந்த மருத்துவமனையிலையும் ஃபர்ஸ்ட் எய்டுக்காக நான் பணம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி பில்லு போட மாட்டாங்க. அதுதான் அந்த குச்சமட்டன் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் எங்கேயுமே யாருக்கும் முதலுதவி இலவசமாக வழங்கப்படணுன்றது. கூடுதலாக கேரளாவில் முதல் 48 மணி நேரம் 24 மணி நேர சேவைகள் வந்து இலவசமாக வழங்கணும்னு சொல்லி இப்போ சட்டம் போட்டிருக்காங்க அந்த கேரளாவில். இதெல்லாம் நான் சொல்லுங்க. அதனால வந்து யாராவது அடிபட்டு கிடக்கிறாரு, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சட்டம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லி அந்த சட்டத்தை பற்றி விளக்கம் சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா திரும்ப நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கஸ்டமர் கேர் நம்பர் ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதான் என் நம்பர் தான் இருக்கும், அந்த நம்பர் கூப்பிடுங்க. உங்களுக்கு அதுக்கான விளக்கம் சொல்லிடும். நீங்கள் அந்த ஈவெண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக போக முடியும். ஸோ கோல்டன் அவர் குட் சமரிட்டன் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. குட் சமரிட்டன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கோல்டன் அவர் அந்த இடத்துல போய் என்ன பண்ண போகிறோம் அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு கோல்டன் அவருக்காக ஒருத்தர் அசைன் பண்ணியிருக்காருன்னா அவரை விட்டு பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் பார்த்துக்கங்க. உயிர் காப்பாற்றுறதுக்கான முயற்சிகள் அந்த இப்போ சொல்லித்தர போகிறோம், இது எல்லாமே நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரெக்கவரி பொசிஷன் வந்ததுக்கப்புறம் மற்றவங்களையும் அதை பண்ணி பழக சொல்லுங்க. பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளச், எல்லாருமே சேர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எல்லாரையும் ரெஜிஸ்ட்ரி ஃபைல் பண்ண சொல்லுங்க, ரெஜிஸ்ட்ரியில் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. இது எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்கள்ட்ட வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா தொடர்ந்து கேட்டுக்கோங்க. நம்ம தொடர்ந்து சென்னை முழுசும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளையும் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சமகால இயக்கமாக இருக்கக்கூடிய நம்ம தொடர் பயணத்தில் வெவ்வேறு இயக்கங்கள், அந்தந்த இயக்கத்தை சார்ந்து லீட் பண்ணக்கூடியவங்க அந்த பணிகளை அங்கே தெரியப்படுத்துங்க. கூடுமான வரைக்கும் ரொம்ப சேஃபாக ரன் பண்ணுங்க. ஏன்னா கார்பரேஷனில் பர்மிஷன் வந்துருச்சு, காவல்துறையிலையும் பர்மிஷன் வந்துருச்சு. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கூப்பிடுங்க. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் திரும்ப ரீபேக் பண்ணிட்டு வைண்ட் அப் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோட்டோ திரும்ப மறக்காமல் எடுத்துருங்க. சான்றிதழ்கள் வந்திருந்த எல்லாருக்கும், அதாவது நம்ம வாலண்டியர்ஸாக வந்திருந்தா நம்ம நண்பர்களுக்கு அங்கே நீங்கள் கொடுத்துடலாம். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்கு அப்படின்னா நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. பேரலாக அடுத்த ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு அடிக்கடி மெயிலோ காலோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அட் எனி டைம் உங்களோட பங்களிப்பு வழங்க இருக்கிறீங்க அப்படின்னா சனிக்கிழமை அந்த பேக்கிங் ஒர்க்கு டெலிவரி ஒர்க்லாம் இருக்கலாம், அப்படி வாய்ப்பு இருந்ததுனாலும் வாங்க. வாழ்த்துக்கள். கிடைச்சக்கூடிய இந்த சமயத்தை பயன்படுத்தி உங்களை பார்க்கக்கூடிய அந்த 20 பேரை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்க. அவங்க உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய பணிகள் செய்யட்டும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட்டுக்கு பிறகு சென்னையில் இது மாதிரி ஃப்ரெஷ் பிளட் நிறைய வரும், நிறைய பணிகள் நடக்கும். யாருக்கு தெரியும், நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு ஒரு பார்க்கில் போன வந்தவர் கூட உங்களுக்கு முன்னுக்கு வரலாம். ஏன்னா இது கடந்த காலம் நம்ம பார்க்கு இவன்ல சிக்னல் காம்பன்ஸ்லாம் ரெகுலராக நடக்கிறது தான். உங்களுடைய பேச்சு, உங்களோட நடவடிக்கைகள் பார்த்துட்டு உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆக முடியும். அதனால் இது நல்ல வாய்ப்பு. இரண்டாவதாக இது நாட்டுக்காக, ஏதோ சுதந்திர தினம் நம்ம கொடியேற்றுவோம் பேஸ் குத்திப்போம் அப்படின்றத தாண்டி ஒரு கலப்பணி செஞ்சு நம்ம ஒற்றுமையாக இருந்து ஒரே காசுக்காக வேற்றுமையில் ஒற்றுமையாக சென்னை முழுசும் ஒரு 46 இயக்கங்கள், ஒரு 7-8 தனியார் நிறுவனங்கள், அப்புறம் இன்னும் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை சென்னையில் நடத்த போகிறோம். அதில் அப்கோர்ஸ்